ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம தி சகா ஆஃப் டானியா தி ஈவில் எபிசோட் 8 ரிவ்யூ பத்தா பார்க்க போறோம். எபிசோட் 7 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல டானியாவோட பெட்டலியன் ஆண்டான் டேலன்ஸோட பேஸ் அழிச்சிருச்சு, அதோட என் பேருக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது. இப்போ டானியா கட்டுறாங்க, அவ்வளோ வழக்கம் போல எங்கள் போர் போயிட்டு இருக்கு. ஆண்டான் டேலன்ஸ் முக்கவசி தூக்கு போயிட்டாங்க, ஆனாலுமே எங்கள் சண்டை போட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு டானியாவோட பெட்டலியன் போயிட்டு இருக்கு, அவங்க இப்போ ரெயினே தேட்டரில் இருக்காங்க. இப்போ டானியோட ஸ்காட் அட்டாக் பண்ணிட்டுனால எனிமிஸ் மேஜர்ஸ் அங்கே வந்துட்டு இருக்காங்க. அந்த எனிமிஸ் மேஜர்ஸ் அழிக்கிறதுக்கு கம்பெனி ஒன்று டானி அனுப்புறா. அந்த சோல்ஜர்ஸ் ஆகுறதையும் அங்கே சுடுறதையும் அந்த போர்க்களத்தை டானியா ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ டானியோட பேட்டலின் கட்டுறாங்க, அதில் இருக்க ஒரு சொல்ஜருக்கு கையில் அடிபட்டுருக்கு. அங்கே ஃபர்ஸ்ட் லுட்டனன்ட் வந்துட்டு நான் பேச சொன்னேன் ஜாகிரதார்னு, என் பேச்சு கேட்டால் தானே அங்கே பாரு மேஜர் ஜுகர்ஜாஃப் கூட இருக்கிறவ, அவள் எப்படி உஷாராக இருக்காப்பார் அப்படின்றா. அதை பண்ணும் என்னப்பா உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறா. இப்போ டானியை கிட்ட ஒரு எமர்ஜென்சி சொல்கிறாங்க, அவங்க பின்னாடி இந்த ஆர்மியை ஆர்னிசிட்டிங்கிற மக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்கள தாக்கி கைப்பற்றி வச்சிருக்கான்றாங்க. ஏற்கனவே அங்கே சோல்ஜர்ஸ் அனுப்பி வச்சோம், ஆனால் அவங்களால அதை அடக்க முடியல. அது மட்டும் இல்லை, அது ஏற்கனவே ரிபப்ளிக் ஆர்மி சேர்ந்தது, அதனால அங்கே இருக்க சோல்ஜர்லாம் அங்கே போயிட்டு அங்கே இருக்க ரயில் ரோட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரிபப்ளிக் கண்ட்ரியாக இருந்த ஆர்னி சிட்டி காட்டுறாங்க, அங்கே இருக்க மக்களே எதிர்நாட்டை அதாச்சு எம்பையரோட சோல்ஜர்ஸ் தாக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்க டிராக்ஸுமே அழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே ரிபப்ளிக் ஆர்மியாக அவங்களுக்கு சோல்ஜர்ஸ் அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ அங்கே மிச்சம் இந்த சோல்ஜர்ஸுமே அங்கே வந்து ரிபப்ளிக் ஆர்மி அழிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ டானியாவை ஹெட் குவார்டர்ஸில் கூப்பிட்டுருக்காங்க, அங்கே அவளுக்கு ஒரு மிஷின் தராங்க, ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மிஷின் தரும். டானியாவும் அந்த மிஷினை படிக்கிறா. 203rd பட்டாலியன், நாங்கள் ஆரஞ்ச் சைடில் யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அங்கே இருக்க சோல்ஜர்ஸோட சேர்த்துக்கிட்டு எல்லாரும் அழிச்சாகணும். டானியாவும் இது உங்களோட ஆர்டர்ஸ்னா நான் எதுவும் மறக்க போகிறதில்ல, ஆனால் ஒரு சிட்டியை கைப்பற்றுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அங்கே இருக்க ஜென்ரலும் கவலைப்படாத, நம்ம கமாண்ட் சென்டர் இதுக்குன்னு ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்ச் சிட்டியில் இருக்க மக்களுக்கு ஒரு எவாக்குவேஷன் ஆர்டர் கொடுப்போம். இன்டர்நேஷனலாக படி நம்ம வார்னிங் கொடுத்தப்பறம் யாராச்சும் அங்கே இருந்தாங்கன்னா அவங்களையும் சோல்ஜர்ஸாக நாங்கள் எடுத்துப்போம், அவங்களையுமே நம்ம ரிபப்ளிக் சோல்ஜர்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு கொண்டுடணும். அங்கே இருக்க எனிமீஸை நீங்கள் அழிச்சப்பறம் நம்மளோட கேனன் யூனிட் அந்த சிட்டியை அழிச்சிருவாங்க. டானியாவோ, அது சரி இப்போ ஒரு நரகத்தை விட்டுட்டு இன்னொரு நரகத்துக்கு போகிறோமா? அவரும் ஆமாம், ஆனால் அங்கே இருக்க மக்கள்லாம் நம்மளோட சோல்ஜர்ஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்கள கொடுமைத்திட்டு இருக்காங்க. டானியாவோ, சரி அப்படின்னா நான் இப்போ கிளம்புறேன், எனக்கு தெரியும் இது சோகமான விஷயம்தான், ஆனால் நம்ம சோல்ஜர்ஸ் அந்த அழகான சிட்டியை அழிக்கணும்னு எனக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா நான் அதை கண்டிப்பாக செய்வேன். இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஆரியன்ல இருக்க மக்களுக்கு எவாகேஷன் ஆர்டர் கொடுக்குறாங்க. அங்கே இருக்க மக்களும் என்னது இவனோட வீடு விட்டு நான் ஓடி போகணுமா, முடியாது அப்படின்றாங்க. டானியாவும் அவரோட பட்டாலியன் பேசுறா, நல்லா கேட்டுக்கோங்க, இப்போ நம்ம ஊர் சுற்றி பார்க்க போகிறோம். ரிபப்ளிக் ஆர்மி ஏற்கனவே அங்கே மேஜர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, இங்கே இருக்க மக்களுமே மிலிட்ரி கூட சேர்ந்துக்கிட்டு மிலிட்ரி மாதிரி இருப்பாங்க. நம்மளுக்கு கிடைச்ச ஊரை திருப்பியுமே ரிபப்ளிக் ஆர்மி கைப்பற்றிச்சு, நாம அதை திருப்பி எடுத்தாகணும். ஆனால் இந்த பிரச்சனை முடியணும்னா அந்த சிட்டியில் இருக்க ரிபப்ளிக் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம அழிச்சாகணும். அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் என்னது எல்லாருமே வா. டானியாவும் யார்கிட்டலாம் கண்ணு இல்லையோ யாரெல்லாம் தாக்கலையோ அவங்களை நீங்கள் சொல்லக்கூடாது, ஆனால் இந்த சிட்டியில் யாரெல்லாம் சண்டை போட்டுருக்காங்களோ அவங்க எல்லாரும் அழிக்கலாம், ஏன் இந்த சிட்டியுமே அழிக்கலாம். கவலைப்படாதீங்க, ஏற்கனவே அவங்களுக்கு வார்னிங் கொடுத்தாச்சு, நம்ம கொடுத்த வார்னிங் அவங்க ஏற்றுக்கிட்டு சரண்டர் ஆகிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்படி இல்லைனா அவங்க எல்லாரையும் நம்ம கொண்டாகணும். அங்கே இருக்க சோல்ஜர்லாம் ஷாக்கில் இருக்காங்க, என்னது எல்லாரும் அழிச்சாகணுமா, அங்கே இருக்கிறது சாதாரண மக்கள் தானே, அங்கே இருக்க ஒரு சோல்ஜரும் இது நம்ம செஞ்சே ஆகணுமா, அந்த சிட்டியில் இருக்க எனிமீஸ் அழிக்கிறதுன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரி டிக்ளரேஷன்லாம் கொடுத்தா யாருமே சரண்டர் ஆக மாட்டாங்கன்னு. அதுவும் இல்லாமல் நான் கேள்விப்பட்டேன் இந்த சிட்டியில் கேனன் ஃபயர் பண்ண போகிறாங்களுமே, இந்த இடத்துல யார் மிலிட்ரி யார் சாதாரண சிட்டிசன்னே தெரியாமல் போயிடுமே. அங்கே இருக்க ஃபர்ஸ்ட் லிட்டர்ட்டு அவன் சட்டையை பிடிச்சிட்டு இன்னொரு வார்த்தை பேசாத, நம்ம இந்த இடத்துல ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ண வந்திருக்கோம். இப்போ ஆர்னி சிட்டிக்குள்ள கட்டுறாங்க, அங்கே இருக்க மக்கள்லாம் எம்பையர் சோல்ஜர்ஸ் அடிச்சுட்டு அவங்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ டானியா ஸ்குவாட் வருது எதிரிங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. டானியோட ஸ்குவாட் தாக்கிறதுக்கு அங்கே இருக்க மிலிட்ரி மட்டும் இல்லை, அங்கே இருக்க மக்களுமே காத்துட்டு இருக்காங்க. இப்போ டானியோட ஸ்குவாட் உள்ள போய் பார்த்தா அங்கே யாருமே காணும், அட நம்ம வார்னிங் கொடுத்தோடனே எல்லாம் போயிட்டு அங்கே போலன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அங்கே இருக்க மக்கள் பின்னாடி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டானியோட பட்டாலியனும் பிரிஞ்சு போய் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. டானியோட ஸ்குவாடுக்கு எங்கே இருந்து தாக்குறாங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. டானியாவை வேகமாக போய் அவங்களுக்கு பின்னாடி போய் தாக்க ஆரம்பிக்கிறா. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அடிபட்டுருச்சு. டானியாவும் ஏனாச்சு கேட்குறப்ப இவரால் இப்போ சண்டை போட முடியாது சொல்கிறாங்க. டானியாவும் சரி ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இங்கேருந்து கிளம்பிடு. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோ, ஆனால் கமாண்டர் நான் என்ன? டானியாவும் நீங்கள் தானே, மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை வரும், இங்கேருந்து கிளம்பிடு, நான் எல்லாத்தையும் முடிச்ச வந்து ஒன்று பார்த்துக்கிறேன். இப்போ டானியோட ஸ்குவாட்மே அங்கே மிலிட்ரி சேர்த்துக்கிட்டு அங்கே இருக்க மக்களையும் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க மிலிட்ரி ஆஃபீஸர்ஸும் நம்மளுக்கு இப்போ வேறு வழியில் அந்த பில்டிங் பின்னாடி போகலாம் சொல்லிட்டு அந்த பில்டிங் பின்னாடி போகிறாங்க. டானியாவும் சரி அவங்கள விட்டு நம்மளோட மிஷின் முடிஞ்சு போயாச்சு, ஏன்னா இதுக்கப்புறம் இந்த சிட்டியில் ஆர்ட்லரி யூனிட் அதாச்சு கேரன் ஃபயர் நடக்குதுல, சரி நம்மளோட மெசேஜை சொல்லுவோம். இப்போ டானியாவும் அங்கே இருக்க மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறா, இங்கே இருக்க மக்களே நல்லா கேளுங்க, இன்டர்நேஷனலாக படி இந்த இடத்த நான் கைப்பற்றியாச்சு, அதனால் இங்கே இருக்க சிவிலியன்ஸ் சோல்ஜர்ஸையும் உங்கள் கஸ்டடியிலேருந்து விட்டுருங்க, நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கவங்க சாதாரண மக்கள் தான், அவங்க விட்டுருங்க அப்படின்றா. அங்கே இருக்கிறவங்களும் இல்லை எங்களால் முடியாது, இது நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், அவங்க நான் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி இருக்காங்க. டானியாவும் இப்படியே போயிட்டுச்சுன்னா உங்களுக்கு பெரிய விபரீதம் வரும், அதனால் நீங்கள் சரண்டர் ஆகிடுங்க அப்படின்றா.
இதுக்கு மேல போச்சுன்னா இங்க இருக்க மக்களுமே நாங்க சோல்ஜர்ஸ் நினைச்சிட்டு அழிக்க ஆரம்பிச்சிருவோம். அங்க இருக்க மக்கள் எல்லாம் இவங்க ஏற்கனவே நம்மள தாக்குனாங்க, அதுவும் இல்லாம இப்ப மொத்தமா அழிக்க போறேன்னு சொல்றாங்களா? இப்போ நம்ம என்ன செய்யறது? இப்போ இதெல்லாம் கேட்டு இருந்த எம்பையர் சோல்ஜர் அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாரு. அந்த சோல்ஜரும் எப்படி தப்பிச்சு அந்த கதவு விட்டு வெளியே வராரு. ஆனா அங்க இருக்க மக்கள்லாம் அவனை வெளியே சுடுறாங்க. பார்த்தா இது ஏற்கனவே டானியா யோசிச்சு வச்சிருக்கா இந்த மாதிரி இவங்க பண்ணுவாங்க சொல்லிட்டு, அத அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. டானியாவும் நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா, இத நம்ம கமாண்ட் சென்டருக்கு அனுப்பிவை. இப்ப கமாண்ட் சென்டருக்கு அந்த வீடியோ போகுது. அவங்களும் இங்க இருக்க இனிமேஸ் எல்லாரும் அடிச்சிருங்க, ஒருத்தர் கூட விடாதீங்க அப்படின்றாங்க. தானியாவும் இது கேட்டீங்கல்ல, இப்ப எல்லாருமே நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த சிட்டிக்கு வெளியே இருந்து கேனன் யூனிட்ஸ்ல தாக்க ஆரம்பிக்குது. அந்த சிட்டி ஃபுல்லாவே பாம்ஸ் விழ ஆரம்பிக்குது. அவங்களோட சிட்டி எல்லாமே அழிஞ்சு போகுது. இதை அவங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்களும் வேற வழி இல்லாம அவங்களோட சொந்த ஊர் விட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை அங்க வந்து மிலிட்டரி பார்த்துட்டு இருக்கு. இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல, இந்த மொத்த சிட்டியை அவங்க அழிச்சிடுறாங்களா? அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல பில்டிங் மட்டும் இல்ல, அங்க இருக்க மக்களுமே இறந்து போறாங்க. இப்ப அங்க இருக்க சோல்ஜர்க்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நம்மளோட மக்களோட உயிர் தான் முக்கியம், அதனால இங்க இருந்து வித்துற அவங்க. சிட்டுக்கு வெளியில கேனன்ஸ் ஃபயர் பண்ற யூனிட்டுமே பயத்திலயும் தயக்கத்திலயும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆரஞ்ச் சிட்டியே தரமட்டமாகி போச்சு. இப்போ அந்த கமாண்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டும் அங்க நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு போற வழியில அங்க இருக்க பயணங்களை பாக்குறாரு. அதை பார்த்து அவரால் தாங்கவே முடியல. இப்ப எம்பையரோட சிட்டிசன்ஸை அவங்க எப்படி காப்பாத்திட்டாங்க? இப்ப அந்த ஸ்குவாடுக்கு கமாண்ட் சென்டர் புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் தருச்சு. என்னன்னா மிச்சர்க்க இமேஜஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஆட்லர் யூனிட்டுக்கு தொலை குத்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்களை அழிக்கணும் அப்படின்றாங்க. தானியாவும் நான் பாத்துட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அழிச்சிடுறேன். ஆனா அந்த இமேஜஸ் எல்லாம் இருக்கிறது மக்களோட இருக்காங்க. அவங்க மக்கள் அங்கிருந்து எவாக்கேட் பண்ணிட்டு இருக்காங்க. தானியாவும் அவங்களை அழிக்கிறத சொல்லிட்டா. இப்படியே போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல கேனன் யூனிட் ஃபயர் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஃபர்ஸ்ட் ரெண்டும் பொறுக்காம டானியா கிட்ட போய் பேசுறாரு. அவர் போகும்போது அங்க இருக்க மக்களை பாக்குறாரு. எல்லாருமே சோகமா அங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப அவரு டானியா கிட்ட, பெட்டாலியன் கமாண்டர் பிளீஸ் நான் சொல்றது கேளுங்க, இருக்கிறது வெறும் சாதாரண மக்கள் தான், அவங்க இங்க இருந்து தப்பிக்க தான் பாக்குறாங்க. ஒருவேளை நம்ம அங்க இருக்க மேஜை அழிச்சிட்டோம்னா அந்த கேனன் அட்டாக்ல அவங்களுமே மாட்டிப்பாங்க. டானியாவும் கவலைப்படாத, அவங்க எல்லாருமே என் பேரோட எதிரிங்க, அவங்க எல்லாருமே நம்ம அழிச்சாகணும், புரியுதா? அவரும், ஆனா நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. டானியாவும், செகண்ட் லூட்டனட் கிராஞ்ச், இப்ப நீங்க விடுற ஒவ்வொரு எதிரிங்களுமே திருப்பி கண்ணை எடுத்துக்கிட்டு நம்மளை தக்க வருவாங்க, அங்க பாரு அப்படின்றாங்க. பார்த்தா அந்த கூட்டத்தில் ஒரு பையன் வெறியோட அவங்களை பார்த்துட்டு இருக்கா. ஒருவேளை அவங்களை தப்பிக்க விட்டுட்டோம்னா அவங்க திருப்பி சொல்ல சாமாரி எம்பையர் அழிக்கிற வெறியோட இங்க திருப்பி வருவாங்க. அந்த லூட்டனட்டும், அப்போ அந்த காரணத்துக்காக இவங்க எல்லாரும் கொல்லணும்ன்றீங்களா? டானியாவும் அந்த லூட்டனட் அடிச்சு, நான் இதை செய்வேன், ஏன்னா என்னோட சுப்பீரியர்ஸ் கொடுத்த ஆர்டர் இது. நம்மளோட எனிமீஸ் நம்ம சொல்லலன்னா அவங்க நம்மளை சுட்டுருவாங்க. நம்ம கிட்ட எப்போ சுடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அப்போதான் சுடக்கூடாது. உனக்கு புரியுதுல்ல, இது நீ சொன்னங்கிறத நான் கேட்காத மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை கீழே போடுறான். ஆனா இன்னொரு வாட்டி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நம்ம சோல்ஜர்ஸ் நம்மளோட கடமை என்னன்னா சுப்பீரியர் சொல்ற ஆர்டர்ஸை ஃபாலோ பண்றது. இதை நீயுமே செஞ்சாக்கணும், உன்னோட கண்ணை எடு, நான் சொல்றது செய் அப்படின்றா. அவரும் எல்லாத்தையும் நடிச்சுக்கிட்டு அந்த கண்ணை எடுத்து டானியா மேல சுட போறாரு. இப்போ போன எபிசோட்ல அடி வாங்கின அந்த மேஜர் காட்டுறாங்க, அவருக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. அவர் இப்போ ஹேலர் கிங்டம்ல இருக்காரு. அங்க வந்த சொல்ஜரும், நான் கேள்விப்பட்டேன் உன கண்டுபிடிக்கிறப்ப பெரிய அடிகளோட கடலை மிதந்துகிட்டு இருந்தியாமே, பல மாசங்களுக்கு நீ மயக்கத்துல இருந்த, கொஞ்ச நாள் முன்னாடி தான் நீ யாருங்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த மேஜரும், நான் வெளிச்சத்தை பார்த்தேன். இப்ப பிளாஷ்பேக் காட்டுறாங்க, அவரும் அந்த கடலுக்குள்ள விழுறாரு. அவருக்கு கடவுள் தெரிய ஆரம்பிக்கிறாரு. அவரும், எனக்கு கடவுளோட வெளிச்சம் தெரிய வந்தது உங்களுக்கு சொல்ஜரும். சரி, நீ சொல்ற மாதிரி இருக்கட்டும், அப்போ கடவுள் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அந்த மேஜரும், கடவுள் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு, அந்த வேலை அந்த டெவில் அழிக்கிறது. இத்தோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை.